ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செப்டம்பர் 7, 2024. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னன்னா விநாயகர் சதுர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து சுண்டல் இதெல்லாம் செய்வோம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம் விநாயகர் சதுர்த்திக்கு, நம்ம படைக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் சமைக்கிறோம், எப்படிலாம் சாமி கும்பிட்றோம் அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி சமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து நமக்கு பிடிச்ச கரும்பு வருது. எனக்குன்றதை விட எங்க பசங்களுக்கு பிடிக்கும், கௌசிகாவுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு அதே மாதிரி மாயில தர்ப்ப புல்லு இருக்குது. இதுதான் முக்கியமானது. இது வந்து அருகம்புல், துளசிலாம் துளசி இருக்குது, அதுக்கப்புறம் எருக்கு பூ இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளை சுத்தியே வளரும். இருந்தாலும் கௌசிப்பா வாங்கிட்டு வந்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ். மாயிலையும் நிறைய மாமரங்களும் அந்த பக்கம் இருந்தாலும் மற்றவங்க வீட்டுக்கிட்ட இருக்குது, உடச்சா ஏதாவது சொல்லுவாங்கன்றதுனால வாங்கிட்டு வந்துடுறது காசு கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து சோளம், எப்பயுமே வந்து சோளம் வேக வச்சு வைப்போம். இதெல்லாம் வந்து காய்கறிங்கள்லாம் இருக்குது, சாம்பாருக்கு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. மெயினாக வந்து வாழைக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் இருக்குது, இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கொட்டினோம்னா இப்போ வேலையாயிரும் எனக்கு, அதெல்லாம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். முக்கியமாக வாழையில படைக்கிறதுக்காக வாழையில வாங்கிட்டு வந்துருக்குறாரு. அதுக்கப்புறம் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், கம்பு. உங்களுக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குதா இல்லையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து எல்லாருமே வந்து நம்ம இந்த மாதிரி கம்பு கதிரை வச்சு சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி சோளம் வந்து இந்த மாதிரி பச்சையா வாங்கிட்டு வந்துட்டு நம்மளே வீட்டில் வேக வச்சு இதையும் வைப்போம், கரும்பு இதெல்லாம் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த சைடு தானா எல்லா சைடும் இருக்குதான்னு தெரியல, ஆனால் கம்பு வைப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த டைம்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். கலாக்காய் இதெல்லாம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் கிடைக்கும். புளிப்பாக பயங்கரமாக இருக்கும், ஆனால் பசங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. இது என்னன்னு தெரியல, இதுவும் கலாக்காய் தான். ஏதாவது ஒரு கடையில் வாங்கிட்டு அப்புறமா வாங்கியிருப்பாரு. முக்கியமானது வெலாங்காய், இது வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முக்கியமான ஒரு பழம். இது இந்த டைம்ல தான் கிடைக்கும். அப்புறம் முக்கியமானது வந்து பழங்கள். சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தினாலே வந்து வெரைட்டியான பழங்கள் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். திராட்சை, வாவ், இதெல்லாம் வந்து வச்சு கும்பிட்டதில்லை,
சும்மா வாங்கி தந்துறேன் நம்ம இல்லை. மாதுளம்பழம் இது வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு பழம் எடுத்து வைக்கிறேன். ஆரஞ்சு கமலாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய இருக்குது இப்போ சீசனாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொய்யாக்காய், ஆப்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி, சப்போட்டா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து எல்லாமே திரும்ப திரும்ப அதே தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாம்பழம், சப்போட்டா, கொய்யா, ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கிறது. அதை வச்சு நாங்கள் எப்போ சாமி கும்பிட்டது இல்லை, கும்பலாமா இல்லையான்னு தெரியல. சாத்துக்குடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பழங்கள்லாம் வந்து எல்லாம் வாங்கியாச்சு. இனிமேல் பூஜைக்கு கடகடன்னு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு, சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலைக்கு போகணும். விநாயகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்யறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கொழுக்கட்டை செய்வோம். அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வேக வச்சுட்டு சமையல் சாப்பாடு இதெல்லாம் வந்து சமையல் வேலை முடிச்சுக்கலாம். இந்த பழங்க எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டாச்சு. சாம்பாருக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு, வெங்காயம், இன்னைக்கு வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து தாளிப்பு போடணும். சாம்பாருக்கு தக்காளி, வெங்காயம் முன்னாடி போட்டுட்டேன், தக்காளி போட்டுக்கிறேன். முதல்ல வந்து காய் மட்டும் வேக வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காய், வெங்காயம், தக்காளி, உப்பு, காரம் எல்லாம் போட்டுடுவேன். மிளகாப்பொடி, மஞ்சத்தூள்லாம் போட்டு காய் வேக வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு வேக வச்சு கடைஞ்சிட்டு ஊற்றிக்கலாம் காய் வெந்ததும். லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு போட்டுக்குவோம். எப்பவுமே நம்மளோட ஸ்டேட் இதுதான். காய் வந்து வெந்துட்டுருக்குது, சாப்பாடும் வேகுது. இப்போ வந்து நம்ம வாழைக்காய் தாளிப்பு போட்டுக்கலாம். வாழைக்காய் தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக கடலை பருப்பு, பூண்டு கொஞ்சம் போடுவோம். நிறைய பேர் சாமி கும்பிட்றப்ப பூண்டு வெங்காயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது தான். பூண்டு நிறைய எல்லா காய்க்குமே வந்து இடித்து கொஞ்சம் சேர்த்துக்குவேன், நல்லா இருக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே காய் வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போடுறதுனால போடலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். மிளகாப்பொடி, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாப்பொடி பச்சை வாசம் போகணுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பருப்பு வேக வச்சு இதிலே கொஞ்சம் புளி போட்டு கடைஞ்சிக்கினேன். காய் வெந்துருச்சு, இப்போ ஊற்றிடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். கொதிச்சதுன்னா சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். காய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சுட்டோம், மசாலாலாம் பச்சை வாசம் போயிட்டு இருக்கோம். காய் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் சிம்லே வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நம்ம நிறுத்திட்டோம்னா வாழைக்காய் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுவேன்னா சிம்லே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருப்பேன். நல்லா சூடு ஏறி வதங்கணும், அப்போ நம்ம நிறுத்தினோம்னா சீக்கிரம் கெடாது, நைட்டு கூட சாப்பிடலாம். இந்த பக்கம் சாம்பார் தாளிப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் வேக வச்சுக்கலாம். இது காலையில் தான் ஏஞ்சி பிறகு அதுக்கப்புறம் ஊற வச்சேன். நல்லா ஊறலை, இருந்தாலும் கொஞ்சம் பாதி ஊறி இருக்குது. ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் சரியாக போயிடும்.
வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை தூக்கி அப்படியே அந்த பக்கம் போட்டுடலாம். சாம்பார் தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா கடுகு, வடகம், ரெண்டு காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து இடிச்சு போடுவேன் எப்பயுமே. சாம்பார் தாளிப்பு வந்து பூண்டு இந்த மாதிரி தோலோடு இடிச்சு போட்டோம்னா செம்ம வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கறிவேப்பிலை. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுண்டல் வேக வச்சுருக்கிறேன். சுண்டல் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். கொழுக்கட்டை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. கொழுக்கட்டை வந்து நான் எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து எள்ளு பூரண கொழுக்கட்டை தான் செய்வோம். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எள்ளு வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு வந்து பொரியுது பாருங்க. இந்த டைம்ல நிறுத்திடணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கருகிடும். சூப்பராக பொரியுது பாருங்க. அதே மாதிரி இப்படி நிறுத்திட்டு கம்மன்னு விட்டுட்டாலும் இந்த சூடுக்கு வந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிடும். வறுத்தை தான் வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். மாவு வந்து இன்னைக்கு ரெடிமேடு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணுவேன் கொழுக்கட்டைக்கு. இப்போ அரிசி மாவு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி நல்லா சூடேறிடணும். அந்த மாதிரி வறுத்துட்டு நிறுத்திடலாம், இல்லைன்னா கலர் மாறிடும். அதிக நேரம் நம்ம வறுத்தோம்னா கலர் மாறிடும். ஃபஸ்ட்டு கொட்டும் போது வந்து ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வறுக்கும் போதே தெரியும் நல்லா வறுந்துருச்சுன்னு. பொற பொறன்னு ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். வந்து இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன், இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறிட்டு இருக்கும். அந்த டைமில் நிறுத்திடுங்க. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, கலர் மாறிடும். இப்போ வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும் பாருங்க. வறுக்கிறது நம்ம வித்தியாசம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறுத்திடலாம். மாவு நிறுத்திட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எள்ளு வறுத்து எடுத்தாச்சு. இதில் ஒரு நாலு ஏலக்காய், கொஞ்சமாக வெல்லம் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரைச்சாச்சு, அவ்வளோதான். பூரணம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம வறுத்து நல்லா ஜலிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலுமே வந்து நல்லாயிருக்கும். நான் ஜலிச்சிட்டேன். விரிசல் இல்லாமல் சூப்பராக வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. முக்கியமாக வந்து அந்த விரிசல் விடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வைக்கும்போது. அதால தான் வந்து நம்ம மாவு லேசாக சூடு பண்ணிட்டோம். அதே மாதிரி தண்ணி நல்லா காய வச்சு பாருங்க. சுடு தண்ணியில் தான் நான் இப்போ அதை பிசைய போகிறேன். இதோட வந்து நம்ம கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆயிலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்க்கும்போது வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் நமக்கு. விரிசலும் கூடாது. நம்ம நெய்யாவது இல்லை எண்ணெயாவது சேர்த்துக்குங்க. அதே மாதிரி மாவு வறுத்து ஜலிச்சுக்குங்க நல்லா. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மேல் மாவில் உள்ள இனிப்பு இருந்தாலும் வந்து லைட்டாக உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். மேல் மாவுக்கு இல்லைன்னா சப்புன் இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவை சேர்த்துடலாம்.
ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் டைட்டாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சூடாக இருக்கும். லைட்டாக இந்த கரண்டிலே நல்லா வதக்கிட்டு இப்படி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு நிறுத்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் ஈரம் பதிகிற மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுங்க கரண்டிலேயே. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இந்த டைம் வந்து நமக்கு மாவு நல்லா வெந்து சாஃப்டாக வரும், அதால் தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இப்போ நம்ம கையில் பிசையவும் முடியாது, அதெல்லாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவு வந்ததுன்னா நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மாவு பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம் பாருங்க, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நம்ம சுடு தண்ணியில் பண்ணவும் மாவு செம்ம பதமாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் இல்லை நெய் சேர்த்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விரிசல் விடாது. ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கோழுக்கிட்ட. நம்ம கொஞ்சமாக நிறைய ஷேப்பில் நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம், நல்லா உருட்டிக்கலாம். அழகா வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி தட்டியாச்சு. அழகா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அழகாக அப்படியே மடிச்சுக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் அழுத்திக்கலாம், ஓரம்லாம் வெளியே வராமல் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டோம்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட கோழிக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சோளம் வேக வச்சு சாமிக்கு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் போட்டாச்சு. சோளத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சிடலாம். அப்படியே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைலாம் அப்படியே அழகாக அடிக்கிடலாம். இன்னொரு மாடல் ஏதாவது செய்யலாமா? அப்படியே இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி அப்படியே மடிச்சுட்டு உள்ளே வந்து பூரணும். அப்படியே எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம அச்சில் செய்கிற மாதிரி ஷேப் வந்துடும். அச்சு இருந்தால் தான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையே நமக்கு சூப்பர் ஷேப் கொண்டு வரலாம். நம்ம கை தான் நமக்கு உதவி. உட்காந்து அப்படியே இப்படி சேர்த்து அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற ஷேப் வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம்.